திருக்குறுங்குடி நம்பிராயர் சன்னதியிலே இருக்கும் கரண்டமாடு பொய்கைக்கரையில் ஒற்றை பனைமரம். நாம் இப்போது அந்த பனைமரத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை வடமொழியில் தாள விருட்சம்னு சொல்லுவார்கள். இது திருக்குறுங்குடியின் ஸ்தல விருட்சம். இது கரண்டமாடு பொய்கை கரையில் உள்ளது. நீங்கள் இப்போது அந்த பொய்கையைத்தான் சேவித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். இந்த குளத்தை பத்தி திருமயிசி ஆழ்வார் தன்னுடைய ஓர் பாசுரத்தில் அழகாக பாடுகிறார். கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும் பழம் புரண்டு வீழ வாழை பாய் குறுங்குடி நெடுந்தகாய் என்று பாடுகிறார். கரண்டம் காக்கை, கரண்டமாடு பொய்கை, காக்கைகள் கரையிலே ஆடக்கூடிய குளம். கரண்டமாடு பொய்கையுள் கரும் பனை பெரும் பழம், பனமரம் பழுத்திருக்கிற பெரும் பெரும் பழங்கள் எல்லாம் பொய்கையுள்ளே விழுகிறதாம். புரண்டு விழ அந்த விழுகிற பனப்பழத்தை சாப்பிடணுங்கிறதுக்காக கொழுத்திருக்கிற வாழை மீன்கள் பாய்கின்றன. வாழ பாய் இப்படிப்பட்ட செழிப்போடு இருக்கிற குறுங்குடி. இந்த குறுங்குடி செழிப்புக்கு காரணமாகவும் அடியார்களுடைய உள்ளத்தில் பக்தி செழிப்புக்கும் காரணமாகவும் இருக்கிற நெடுந்தகாய் நெடியோனே திருவிக்ரம பெருமானே குறுங்குடியுள் நின்ற நம்பியே என்ன திருமயசிப்பிரான் தன் பாசரத்தில் தெரிவிக்கிறார். இந்த கரண்டு மாடு பொய்கைக்கு பல பிரயோஜனங்கள் உண்டு. இதிலே நீராடினால் இந்த தீர்த்தத்தை நம்முடைய தலையிலே புரோக்ஷித்துக் கொண்டால் பல நோய் நொடிகள் தீர்ந்து பகவத் சாம்யாபக்தி சாயுஜ்யமாகிற மோட்சமே ஏற்படும்னு சொல்லுகிறார்கள். திருக்குறுங்குடி நம்பியே ஆழ்வாராக அவதரித்தான்னு பார்த்தோம். அவ்வாழ்வார்கள் பதின்மர்கள். அதிலே தலைவரான நம்மாழ்வாராகத்தான் நம்பி அவதரித்தான். இவ்வாழ்வார்களாலே பலகாலம் பாடப்பட்ட எம்பெருமான் இத்திருத்தலத்திலே காட்சி கொடுக்கிறான். திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருவங்கி ஆழ்வார் ஆகிய நான்கு ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட எம்பெருமான். ஆத்ம சாட்சா்காரம் பெற வேண்டும், அதற்காக நாம் யோகம் செய்ய வேண்டும், அந்த யோகத்தை செய்யும் முறை யாது என்று எம்பெருமான் விளக்கப் போகிறான். யோகம் செய்யும் முறை இங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. இதனுடைய விளக்கம்தான் ஆறாவது அத்தியாயம் முழுமையும். 27வது ஸ்லோகம் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிஹி பாஹ்யஹ சக்ஷுஷ்சைவ அந்தரே ப்ருவோஹோ பிராணாபானௌ சமௌ கிருத்வா நாசாப்யந்தர சாரிணௌ. இது 27வது ஸ்லோகம். அடுத்து 28வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான், யார் ஒருத்தன் தன்னுடைய இந்திரியங்களை ஜெயித்திருக்கிறானோ அவனித்த பெறுகிறான்கிறதை யத இந்திரிய மனோ புத்திகி முனிகி மோக்ஷ பராயணஹ. யதேந்திரிய மனோ புத்திகி முனிகி மோக்ஷ பராயணஹ விகத இச்சா பயக்ரோதஹ யஸ் சதா முக்த ஏவ சஹ. இது 28வது ஸ்லோகம். இனி இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் சேர்த்து நாம் அர்த்தத்தை பார்க்கலாம். பாக்கிய ஸ்பர்ஷான் பகிஹி கிருத்வா, பாக்கிய ஸ்பர்ஷங்கள், பாக்கியங்கிறது வெளி, ஸ்பர்ஷங்கிறது தொடுகை தொடர்பு. பாக்கிய ஸ்பர்ஷான் வெளி விஷயங்களுடைய தொடர்பு நம்மோட ஏற்படுகிறது. கண்டு கேட்டு உற்று மோந்து போதல் இதெல்லாத்தையும் பகிஹி வெளியிலே கிருத்வா தள்ளி பாக்கிய ஸ்பர்ஷானு பகிக்கிருத்வா வெளியிலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்புகளை எல்லாம் வெளியிலே தள்ளி இனி யோகாசனம் எப்படி செய்ய வேணும், எப்படி யோகம் செய்ய வேணுங்கிறத பெருமான் விளக்க போகிறான். பாக்கிய ஸ்பர்ஷான் பகிக்கிருத்வா சக்ஷுஷ்சைவ அந்தரே புருவோகோ. அதாவது புருவோகோ இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே, அந்தரே நடுவிலே, சக்ஷுஷ்சைவ கிருத்வா நம்முடைய கண்ணை வைத்து ஒருத்தன் யோகம் செய்ய முற்படுகிறான். அப்போது தன்னுடைய கண்ணை இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே வைத்து அப்ப வெளி தொடர்புகளை எல்லாவற்றையும் வெளியே தள்ளி ஆசனத்திலே அமர்ந்து நம்முடைய கண்ணை இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே வைத்து பிற்பாடு நாசாப்யந்தரசாரிணௌ நம்முடைய மூக்குக்குள்ளே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும்
அந்தர சாரிணம் மூக்குக்குள்ளே போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கக்கூடிய பிராண அபானவ் சமவு கிருத்வா, பிராணவாயு அபானவாயு ஆகிய ரெண்டையும் சமமாக ஆக்கி, பிராண அபானவ் சமவ் கிருத்வா, பிராணாபான வாயுக்களை சமானமாக்கி, அதாவது சரிவர பிராணாயாமத்தை செய்து உள்ளே இழுக்கும் காற்றையும் வெளியே விடும் காற்றையும் சமமாக ஆக்கிய பிற்பாடு. மேலே யத இந்திரிய மனோபுத்தி ஆத்ம விஷயத்தை தவிர்ந்த மற்ற எதிலிருந்தும் யத அடக்கப்பட்ட இந்திரிய மனோ புத்தி இந்திரியங்கள் புலன்கள் மனது நெஞ்சம் புத்தி அறிவு உறுதி ஆக இந்திரியங்களையும் மனத்தையும் அறிவையும் யதேந்திரிய மனோபுத்தி ஆத்ம விஷயம் தவிர்ந்த மற்ற எல்லாவிடத்திலிருந்தும் விலக்கி கட்டுப்படுத்தி இவன் செய்கிறானா? இப்படி கட்டுப்படுத்தின பிற்பாடு முனிகி அவன் முனிவனாகிறான். முனி என்னால் மனநசீலகா முனிகி, யாரொருத்தன் நினைத்து கொண்டே இருக்கிறானோ அவன் முனி. இந்த இடத்தில் நினைவுங்கிறது ஞானத்தை குறித்து, ஞானமே முதிர்ந்த நிலைதான் ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவே ஞான வடிவம் தானே. ஆக ஞான வடிவமான ஆத்மாவை நினைத்து கொண்டே இருப்பவனாய் ஆத்ம சாட்சா்காரத்தின் பொருட்டு பிரயத்தனம் பண்ணக்கூடியவனாய் இருக்கிற முனி. முனிகி மோக்ஷபராயணஹ, ஆத்ம சாட்சா்காரத்தையே பயனாக கொண்டவனாய், முனிங்கிறதுனாலே ஆத்ம சிந்தனமே பண்ணுபவனாய், மோக்ஷபராயணஹாங்கிறதுனாலே ஆத்ம சாட்சா்காரத்தையே பயனாக கொண்டுவனாய். ஆகையாலே விகத இச்சா பய குரோத, விகத தொலைக்கப்பட்ட தள்ளப்பட்ட இச்சா விருப்பம் பயம், அதனால ஏற்படுகிற பயம் பீதி, குரோதம் அதனால ஏற்படுகிற கோபம் விகத இச்சா பய குரோத யஹ, இப்படி அவனொருத்தன் முனி பிரயத்தனம் பண்ணுகிறானோ முக்தயேவ சஹ சதா முக்தயேவ சஹ, அவன் எப்போதுமே முக்தியடைந்த நிலையிலேயே இருக்கிறான். இந்த முயற்சி தொடங்குகிறான், முயற்சி முடிவு பெறுகிற நிலையிலே தான் முக்திங்கிறதில்லை. இந்த முயற்சி தொடங்கின நிலையிலேயே சாதன தசையிலேயே இவன் முக்தனாகத்தான் கொண்டாடப்படுகிறான் என்று யோகம் செய்ய வேண்டிய முறையை இந்த இரண்டு ஸ்லோகங்களாலே கண்ணன் வெகு அழகாக விளக்குகிறான். இனி மேற்கொண்டு இதை நாம் எப்படி பயிற்சியில கொண்டு வரலாம்னு பார்ப்போம். வெளி உலக தொடர்பை துண்டித்துக் கொள்ள வேண்டும், இது நடக்குமா? நடக்கும், சிறு காலத்துக்கு நடக்கும். நாம எதையுமே உடனே இனி நாம கர்மயோகி ஆயிட போறோம், அகஸ்திய ஆசிரமத்துக்கு போக போறோம், இமயமலைச்சாலருக்கு போக போறோம்னா நடக்காது. இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கால் மணிக்கு பிரயத்தனப்படுவோம், அதுல ஒன்றும் தொடர்பு துணிச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. நாம பண்ணல என்ன, ராத்திரி நித்தியம் 11 மணிக்கு படுத்தோம், கார்த்தால 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறோம்னா வெளி உலக தொடர்பு துண்டிச்சுதான் இருக்கு. அப்ப நம்ம யாரையும் பாக்குறது இல்லை, பேசுறது இல்லை. யாரான அப்ப கூப்பிட்டாலோ யாரேனும் வந்து பார்க்கணும்னாலோ எனக்கு தூக்கம் ஆயாசமா இருக்குங்கிற மூலியம். அப்ப ஒரு நாளைக்கு நம்மாலேயே 7 மணி நேரத்துக்கு வெளி இன்பங்கள் அத்தனையும் துண்டிக்க முடிகிறது. தூக்கத்தின் போது ஆத்ம இன்பத்தை தான் அனுபவிக்கிறோம், பிரம்மத்திலே லயிக்கிறோம், பிரம்மானுபவத்தை பெறுகிறோம். ஆகையால் நம் ஒத்தொத்தராலையும் யோகம்ங்கிறது முடியும், தியானம்ங்கிறது முடியும், நித்தியமே நாம இதை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் வேறுபாடு என்னன்னா, நம்மை அறியாமல் ஆயாசத்தினால தூண்டிடுறோம். ஆனா யோகத்திலும் தியானத்திலும் நாம் அறிந்து ஜாகரூகர்களாய் விழிப்போட இருக்கும் போதே அந்த நிலையை கிட்ட வேண்டும். அதனால கண்டிப்பா முடியுங்கிறதை நாம் எல்லாரும் முதல்ல முடிவெடுத்துக் கொள்வோம். திருக்குறுங்குடி நம்பி இருக்கவே இருக்கிறார், அவரை பிரார்த்தித்தோம்னா கண்டிப்பாக செய்வர். என்ன செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல நல்ல ஆசனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், அமருகிற இடம் முக்கியம், மனத்துக்கு பிரீத்தியை ஏற்படுத்துவதாய் சந்தோஷமான இடத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய பூஜை உள்ளுக்குள்ள இருக்கலாம், அல்லது ஏதானும் அதற்குன்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். ஆனா சுத்துப்படம் அதுக்கேற்ற ஆம்பியன்ஸ் இருக்கிற இடமா இருக்கணும். எங்கிருந்தாலும் கர்மயோகி தியானம் பண்ண முடியணும், ஆனா அந்த நிலைக்கு போன பிற்பாடு தானே அதை நம்மால செய்ய முடியும். அந்த நிலை இருக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு சுற்றுப்புறல் இருக்கிற இடத்துல அமர்ந்து கொள்வோம். ரொம்ப உயரமான இடத்துலயோ ரொம்ப தாழ்ந்த இடத்துலயோ உட்கார்ந்துக்காமல் ஒரு மனை போலே ஒரு சற்று ஒரு 1.5 அடி 1 அடி உசரத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனை இட்டுக்கொண்டு முடிந்தால் முடிந்தால் நீ சொல்றேன்னா, பல பேருக்கு இன்னைக்கு கால் முட்டி முதுகு முடியறதில்லை, ஆனா கொஞ்சம் பிரயத்தனப்பட்டிருந்தால் பத்மாசனத்துல இருக்கலாம். பத்மாசனத்துல உட்கார்ந்தோம்னாலே நம்முடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற எல்லா நரம்புகளும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வலது கால் பின்னங்கால் வந்து இங்கு இடிக்க,
இடது கால் பின்னங்கால் வந்து இங்க இடிக்க அமர்ந்துடணும். ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு இப்ப கண்ணன் சொல்லுவது, வெளி இந்திரியங்கள் வெளி உலகத்தினுடைய தொடர்பு அறுத்துரும். கண்ணு மற்றதையும், காது மற்றதையும், மூக்கு மற்றதையும், நாம் மற்றதையும், எதையும் அது நினைப்பது கூடாது. இப்ப அதனை விலக்கி 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 ஆத்மாவிடத்துல நிறை நிறுத்த போகிறோம். அதற்காக கண்ணை மூடிக்கொண்டு விடலாமா? கண்ணன் கண்ணை மூடிக்கோன்னு சொல்லல, உன்னுடைய கண்களாலே புருவத்தின் நடுவை பார் என்கிறான். இதே மற்றொரு இடத்திலையும் கீதையில வரப்போறது, சம்பிரேக்ஷ்ய நாசிகாகிரம் ஸ்வம், நம்முடைய மூக்கு நுனியை பார்க்க வேணும்னு கண்ணன் சொல்லுகிறான். ஆக புருவத்தின் நுனின்னு கொண்டாலும் மூக்கின் நுனியில் கொள்ளாலும் இடம் ஒன்றுதான். கண்ணை முழுவதுமா மூடிக்கொண்டு விட்டால் தூக்கம் வரலாம், முழுவதுமாக திறந்து கொண்டு விட்டால் வெளி உலக காட்சி கிட்டும், ரெண்டுமே கூடாது. அதனால பாதி மூடிய நிலையில், பாதி திறந்த நிலையில் நம்முடைய கண்களை மூக்குக்கு நுனியிலே நிறுத்தி, இரண்டு புருவங்களுக்கு நடுவிலே நிறுத்தி, பிராண அபான வாயுக்களுடைய கதி அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறோம். மூக்குக்குள்ள போயிட்டு வந்துருக்கிற உஸ்வாச நிஸ்வாசங்கள், வெளிமூச்சு விடுகிறோம், உள்மூச்சு இழுக்கிறோம். உள்மூச்சுங்கிறது உள்ள இழுக்கிற மூலியம், அதுக்கு பூரகம்னு பேர். மூச்சை வெளியில விடுற மூலியம் அதுக்கு ரேச்சகம்னு பேர். நடுவுல மூச்சை நிறுத்துகிற மூலியம் அதுக்கு கும்பகம்னு பேர். இந்த இடத்துல சமமாக ஆக்க வேணும்னு கண்ணன் சொல்றார். சமமாக்குறதுன்னா பிராணவாயுவையும் அபானவாயுவையும், அது ரெண்டுத்துக்கும் தொழில் வேற. மேல் நோக்கியே போகும் பிராணவாயு, கீழ் நோக்கியே போகும் அபானவாயு, இந்த ரெண்டையும் சமமா நாம ஆக்க முடியாது. சமமாக்குதல்னு கண்ணன் சொல்றதுக்கு பொருள், மூச்சை வெளியே விடுகிற நேரமும் உள்ளிழுக்கிற நேரமும் நடுவே இருத்துகிற நேரத்தையும் சமமாக ஆக்கி. பிராணாயாமத்தில் அது முக்கியமானது. எவ்வளவு நேரம் உள்ள இழுக்கிறோமோ அத்தனை நேரம் உள்ள நிறுத்த வேண்டும், எவ்வளவு நேரம் உள்ள நிறுத்துகிறோமோ அத்தனை நேரம் வெளியில விட வேண்டும். இப்படி பிராணாயாமத்தை பண்ணி கொண்டு, இது பண்ண பண்ண தான் இதெல்லாமே பிசிக்கல், இப்ப நாம எதுவுமே மென்டலுக்கே போல. கண்ணன் சொல்ற ஆசனத்தில் அமர்வதோ, கண்களை புருவத்துக்கு நடுவில் வைப்பதோ, பிராணாயாமம் பண்ணி கட்டுப்பாட்டுக்குள் பிராண அபான வாயுக்களை கொண்டு வருவதோ, இதெல்லாமே உடல் ரீதியானது. இன்னும் மனது ரீதியானதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலே தான் சொல்ல போகிறான். இப்படி ஒரு நிலைக்கு நாம் வந்த பிற்பாடு இனி அடுத்தது ஏத்த இந்திரிய மனோபுத்தி. இப்ப இந்திரியங்கள் வெளி உலக தொடர்பு அறுத்துடுத்து, ஆகையால ஆத்மாவிடத்திலேயே செலுத்த வேண்டும். நெஞ்சை ஆத்மாவிடத்திலே செலுத்த வேண்டும். உறுதி அறிவை ஆத்மாவிடத்திலே செலுத்த வேண்டும். என்ன செலுத்தலாம்? கண் ஆத்மாவை பார்க்குமா, காது ஆத்மாவை கேட்குமான்னா, ஆத்ம விஷயத்தை இவ்வளவு நாளா கேட்டுன்னு வந்திருக்க முடியும். கண்ணன் ரெண்டாவது அத்தியாயம் தொடங்கி இப்ப அஞ்சாவது அத்தியாயம் இறுதி வரை பல விஷயங்கள் ஆத்மாவை பத்தி சொல்லி கொண்டு வந்திருக்கிறான். ஆத்மா பரமாத்மாவுக்கு சரீரம், ஆத்மா ஞானமயன், ஆத்மா ஆனந்தமே வடிவெடுத்தவன், ஆத்மாவுக்கு இந்த லோகத்தில் இருக்கிற பாப புண்ணியங்கள் தீண்ட கூடாது, இயற்கையில் அவனுக்கு கிடையாது, இந்த கோபமோ தாபமோ இயற்கையில் அற்றவன் ஆத்மா. இந்த உயர்ந்த நிலையை பத்தி ஒன்னொன்னா ஒன்னொன்னா நினைக்க வேண்டும். மனமும் உறுதியும் எல்லாம் அதிலே நினைக்க வேண்டும். நிலைத்தவன் தான் முனி. ஆஹ், அதை பத்தியே நினைக்கிறான். ஆத்ம சாட்சா்காரங்கிற ஞான நிலையை மறுபடியும் அடைய முற்படுகிறான் அந்த முனிவன். அவனுக்கு என்ன ஆகுமா? எப்ப வெளி உலக தொடர்பு அறுத்து ஆசனத்தில் அமர்ந்து பிராணாயாமம் பண்ணி புத்தி அத்தனை ஆத்மாவிடத்துல செலுத்திட்டானோ, விகத இச்சா பயக்ரோதா, இனி அவனுக்கு விருப்பு இச்சை இல்லை, ஒரு நல்லது நடைபெறுமோ என்கிற எதிர்பார்த்தல் இல்லை, லோக இன்பம் கிடைக்குமோங்கிற எதிர்பார்த்தல் இல்லை, பயம் ஒருவேளை அது நடக்காதோங்கிற பயம் இல்லை, குரோதா யாரேனும் தடுத்து விட்டால் அவர்கள் பெயர் பால் பாய்கிற கோபமும் இல்லை. இப்படி ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு எது ஒரே பயனிப்போ, மற்றத்தனையும் பயன் அல்ல. பயன் மோக்ஷ பராயணா, ஆத்ம சாட்சா்காரங்கிற மோட்சமே தான் அவனுக்கு பயன். யஹ, இப்படி இருப்பவன் முக்தையேவ சக, சதா முக்தையேவ சக, அவன் இந்த தியானம் பண்ணுகிற நிலையிலேயே முக்தி அடைந்தவன் தான். இதை நம்மால ஒரு கால் மணி அரை மணி தான் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோ, அந்த சாதன நிலையிலேயே நாம் முக்தனுக்கு சமமாக கொண்டாடப்படுகிறோம். இப்ப அதுதான் கிரக்ஸ். இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எத்தனை நேரம் இதை தினப்படிக்கு நம்மால் பண்ண முடிகிறதோ அந்தந்த நேரத்துக்கு கிட்டத்தட்ட முக்தி நிலையை அடைகிறான். அதாவது சம்சாரம் சரீரம் தொலைந்த நிலையைத்தான் அடைகிறான். மறுபடியும் சம்சாரத்துக்கு வந்துருவோம் அரை மணி கழிச்சு. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா வருஷப்பட வருஷப்பட என்னாகும், அரை மணியை ஒரு மணி ஆக்க முடியும், ஒரு மணியை ரெண்டு மணி ஆக்க முடியும். இன்னும் கொஞ்சம் முதிர்ந்த நிலையிலே நான் ஓடி ஆடி காரியங்களை பார்த்துட்டே இருந்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறச்சே எந்த முக்த நிலையில இருந்தேனோ அதே நிலையை கண்ணை திறந்துட்டு இருக்கிறச்சேவும் நடக்க ஆரம்பிச்சிருவேன்.
முதிர்ச்சி தானே, எதுவுமே பயிற்சியாலும் முதிர்ச்சியாலும் ஏற்படும். ஆ அர்ஜுனா, ஐந்தாவது அத்தியாயத்திலே எப்படி யோகத்தை செய்ய வேணும்னு புரிந்து கொள்வாய் என 27-28 ஸ்லோகத்தாலே சொல்லுகிறான். திருக்குறுங்குடிக்கு பல்லாண்டு பாடின திருமுழி ஆழ்வாருக்கும் கரண்டமாடு பொய்கைக்கும் உன் சேவடி செம்பு திருக்காப்பு என்று திருக்குறுங்குடி எம்பெருமானுக்கும் பாடி அமைகிறேன்.